சில காலங்களுக்கு முன்னாடி மும்பையில லீலாதார் அப்படிங்கிற ஒரு பில்டர் இருந்தாரு. அவர் முதல் முறையா 24 மாடி உள்ள கட்டிடத்தை கட்டினாரு. அந்த பில்டிங்ல பிளாட் வாங்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மிஸ்டர் வர்மா அப்படிங்கிறவரு 11வது மாடியில ஒரு பிளாட் வாங்கினாரு. அட, இங்க பாத்தீங்களா, இங்க இருந்து மொத்த பாம்பேவும் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. எங்க பார்த்தாலும் ஒரே லைட்டா இருக்குங்க. அப்படியே வானத்துல நட்சத்திரம் மின்ற மாதிரி மின்னுதுங்க. ஆமாப்பா, உங்க மருமக இந்த வீட்டை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்பா, 11வது ஃப்ளோர்ல பிளாட் வாங்கிறதுக்கு பதிலா 24வது ஃப்ளோர்ல பிளாட் வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க என்ன நடக்குது? யார் நீ? நானும் உன்ன மாதிரியே தான் இந்த பில்டிங்ல தங்கி இருக்கேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? ஆனா நான் உள்ள வரும்போது நீ இந்த இடத்துல இல்லையே. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏறின அப்போதுல இருந்து இதே இடத்துல தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் 22வது ஃப்ளோருக்கு போறதுக்கான பட்டனை தான் அழுத்தினேன், ஆனா லிஃப்ட் ஏன் நிக்க மாட்டேங்குது? நான் வந்து 25வது மாடிக்கு போறதுக்கான பட்டனை அமைக்கிருக்கேன். இந்த லிஃப்ட் அந்த ஃப்ளோர்ல போய் தான் நிக்கும். என்ன, 25வது மாடியா? ஆனா இந்த பில்டிங்ல 24 மாடி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ தப்பா கேள்விப்பட்டிருக்க. உனக்கு சந்தேகம் இருந்தா அங்க பாரு, 25வது மாடிக்கான பட்டன் இருக்கு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நான் லிஃப்டுக்குள்ள வரும்போது வெறும் 24 பட்டன் தானே இருந்துச்சு. உன்னோட கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த பில்டிங்ல மொத்தமா 25 ஃப்ளோர் இருக்கு தெரியுமா? நீ புதுசா வந்திருக்கிறதுனால உனக்கு தெரியல. சரி வா, என் கூட வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போ. இல்ல இல்ல, செக்ரட்டரி சார் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அட, என்ன நீ, செக்ரட்டரிக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாம இருந்திருக்கு? அதனால சொசைட்டிக்காரங்க வெயிட் பண்ணட்டும், நீ என் கூட வா. வந்து என் கூட சூடா ஒரு கப் டீ குடிச்சிட்டு போ. வா, நீ தைரியமா வா, பயப்படாத, வா வா வா. அவங்க லிஃப்ட விட்டு வெளியே வந்ததும் அவரோட பிளாட் வந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து மொத்த மும்பையும் அழகா தெரிஞ்சது. அடேங்க அப்பா, உண்மையிலேயே உங்க பிளாட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. ஏன்னா இது டாப் ஃப்ளோர், இதுக்கு பேரு டெரஸ்ட் பிளாட். அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. அது மட்டும் இல்ல, அவங்க ஆசை நிறைவேறாம அவங்க அப்படியே செத்து போயிடுவாங்க. இது எப்படிப்பா வந்துச்சு? ஏன்னா இது மும்பைப்பா. ஏன்னா இங்க எல்லாத்தையும் நாம எப்பவும் ரெடியா தான் வச்சுக்கணும். எடுத்துக்குடி. என்னாச்சு, டீ ரொம்ப சூடா இருக்கா? ரத்தம் இருக்கு இதுல. எங்க ரத்தம் இருக்கு? இது வெறும் டீ தான்ப்பா, ரத்தம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, நான் இதை குடிக்க மாட்டேன். இதை நீ குடிச்சுதான் ஆகணும். இத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். அது மட்டும் இல்லாம நான் எப்பவும் வெளியில டீ வாங்கி குடிக்க மாட்டேன். என் கையால போட்ட டீயை தான் நான் எப்பவும் குடிப்பேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்புறம் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் வர்மா செக்ரட்டரிய பாக்குறதுக்கு அவரோட பிளாட்டுக்கு போயிருந்தாரு. நடந்த விஷயத்த சொன்னதும் செக்ரட்டரி ஷாக் ஆயிட்டாரு. நீங்க இப்ப என்ன பேசுறீங்க வர்மா சார்? நம்ம பில்டிங்ல 25வது மாடியே கிடையாது. நீங்க சொல்றது உண்மைனா 25வதுக்கு ஃப்ளோருக்கு போற பட்டன் இருக்கே, ஏன் கண்ணால அதை நான் பார்த்தேன். இது கேட்டதும் லிஃப்ட்டுக்குள்ள செக்ரட்டரி அவரை கூட்டிட்டு போனாரு. பாருங்க, இங்க எங்க 25வது பட்டன் இருக்கு சொல்லுங்க. ராத்திரி முழுக்க இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்ததால வர்மாவால தூங்க முடியல. மறுநாள் அவங்களோட பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி மாப்ள வருவாரு, அவரோட சேர்ந்து நைட்டே தானும் கிளம்புறதா சொன்னா. Thank you.
என்ன நடக்குது? யார் நீ? நானும் இதே பில்டிங்ல தான்ப்பா வசிக்கிறேன். நான் இந்த லிப்டுக்குள்ள வரும்போது உன்னை பார்க்கவே இல்லையே. ஆமா, நீங்க என்ன சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து இந்த லிப்ட்ல நின்னுக்கிட்டே வரேன். என்னப்பா இது? இது ஏன் 11வது மாடியில நிக்கவே இல்ல? ஏன்னா நான் முதல்ல 25வது மாடிக்கு போற பட்டனை அழுத்தினேன். என் பிளாட் அங்கதான் இருக்கு. ஆனா நான் போக வேண்டியது 11th ஃப்ளோர் இல்ல. அட, அதனால என்ன? இப்ப நீங்க என் கூட வந்து என் வீட்டுல டீ குடிச்சிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போங்க. வாங்க, வந்து என் கூட ஒரு கப் டீ குடிச்சிட்டு போங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க. இல்ல, நான் அவசரமா போய் ஆகணும். இங்க பாருங்க, டீ எல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது. அடேங்க அப்பா, உங்க பிளாட் பார்க்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கே. இப்போ கொஞ்சம் தான் பார்த்துருக்கீங்க. நீங்க முழுசா பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. தன்னோட ஒரே மகனை இழந்ததுனால வர்மாவோட சம்பந்திக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. வர்மாவை இதுக்கு குற்றம் சுமத்தினாரு. நீங்க எல்லாரும் என் பையன் கிட்ட போய் சொல்லி இங்க வர வச்சு மாடியில இருந்து கீழே விழ வச்சு கொண்டுட்டீங்க. நீங்க பண்ணது ரொம்ப மோசம். இது உண்மையிலேயே மோசம். நான் கண்ணால பார்த்தேன், அவர் கடைசி மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. உங்க மாடி 11வது மாடி தானே? அப்புறம் எதுக்கு என் பையன் 24வது மாடிக்கு போனா? ஒருவேளை அந்த ஆளு தான் இவனை 25வது மாடிக்கு கூட்டிட்டு போனானா? போய் சொல்லாதீங்க. என்கிட்டயே போய் சொல்றீங்களா? நான் இந்த ஊரோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். நான் தான் இந்த பில்டிங் கட்டுறதுக்கான ஒப்பந்தத்தை பில்டர் கிட்ட கொடுத்தேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த பில்டிங்ல 25வது மாடி இல்லவே இல்ல. வருணோட சம்பந்தி கொஞ்சம் அமைதியான உடனேயே செக்ரட்டரிய பாக்குறதுக்காக அவரு லிப்ட் குள்ள போனாரு. இங்க என்ன நடக்குது? நீயா? என்ன, உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா? எப்படி இருக்கீங்க எஸ்டேட் ஏஜென்ட் சார்? நீயா? நீ எப்படி இங்க? இந்த லிப்ட் ஏன் 22வது மாடியில நிக்காம போகுது? ஏன்னா நான் 25வது மாடிக்கு போற பட்டனை அழுத்திருக்கேன். முதல்ல லிப்ட் 25வது மாடிக்கு போகும், அப்புறம் தான் கீழே வரும். 25வது மாடியா? ஏன், நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க சொன்ன அந்த 25வது ஃப்ளோர் தான் என்னுடைய கனவாக இருந்துச்சு தெரியுமா? அது என்னோட குடும்பத்தோட கனவாகவும் இருந்தது. ஆனா நீ சொன்னபடி எனக்கு 25வது மாடியை கொடுக்கவே இல்லை. அப்புறம் என்னுடைய குடும்பம் புது ஃப்ளாட் வாங்கி அதில் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நீ என்னை மோசம் பண்ணிட்ட. அதனால தான் நான் இறந்ததுக்கு அப்புறமாவும் உன்னை பழி வாங்கிறதுக்காக ஆத்மாவாக இந்த பூமியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீயே திரும்பி பாரு. உன்னோட பையன் தான் மனைவியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்தான். அவனை நான் தான் மாடியிலிருந்து தள்ளி விட்டேன். அவன் செத்ததுனால தான் அவனை தேடி நீ இங்கே வந்திருக்க. இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே உன்னை துரத்த போகிறேன். அப்போ தான் என்னோட ஆத்மாக்கு முத்தி கிடைக்கும். இதுக்கப்புறமா இந்த பில்டிங்கில் இருக்க யாரோட கண்ணுக்கும் 25வது ஃப்ளோர் தெரியாது, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. ஆ, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா யாருமே ஏழையாக இருக்கவங்கிட்ட போய் உனக்கு டெரஸில் நான் அழகான ஃப்ளாட்டு தரேன்னு போய் சொல்லி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்டை அவன்கிட்டருந்து பறிக்க மாட்டாங்க. ஆமாம், பறிக்க மாட்டாங்க. சூனியக்காரியின் அன்பு. சின்டு ரொம்பவே சின்ன பையன். லோனி கட்டுறான்ற ஒரு சின்ன கிராமத்துல அவன் அம்மா தங்கச்சி தம்பியோட வாழ்ந்துட்டு வந்தான். சின்டுவோட அம்மா அன்பான அம்மாவே இல்ல. எப்பவும் அவனை திட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க அம்மா மேல அவனுக்கு எப்பவுமே பயம்தான் இருந்தது.
வழக்கம் போல அவங்க அம்மா திட்டினதும் ஒரு காட்டு பாதையில நடந்து போயிட்டு இருந்தா. அப்ப அந்த காட்டுல என்ன நடந்ததுன்னா, ஒரு மரத்து மேல சூனியக்காரி உட்கார்ந்துட்டு இருந்தத பார்த்தான். அந்த சூனியக்கார அம்மாவும் அவனையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிண்டுவ ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. வாப்பா வா, நீ யாரு? நீ எதுக்காக இவ்வளவு வருத்தத்தோட இருக்க? உன்னை யாராவது திட்டினாங்களா இல்ல யாராவது அடிச்சாங்களா? என் அம்மா தான் என்ன திட்டினாங்க. அம்மா உன்னோட நல்லதுக்காக தான் திட்டிருப்பாங்கப்பா. நீ அதுக்காக எதுவும் வருத்தப்படாத. எப்பவுமே வருத்தத்தோட இருக்க கூடாது. என்கிட்ட யாருமே அன்பா இருக்க மாட்டாங்க. நீங்களே வந்து பாருங்க. என்னது? என் வீட்டுல என்ன மட்டும்தான் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னு எனக்கு தெரியாது. நான் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு சரியான சாப்பாடும் இல்ல, நல்ல ட்ரெஸ்ஸும் இல்ல. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன். சரியான சாப்பாடும் இல்ல, என்கிட்ட துணிமணியும் இல்ல. ஆனா அன்பும் இல்லாம போறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் கேக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கடா தம்பி. நீ இப்ப ரொம்ப வருத்தமா இருக்க, உனக்கு என்ன பண்ண சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுடா தம்பி. இந்த தீபாவளிக்காவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு தெரியும். ஒவ்வொரு தீபாவளியும் நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. என்கிட்ட சொல்லிட்டல உன் கஷ்டம் எல்லாத்தையும் நான் சரி பண்ணி வைக்கிறேன், சரியா? இந்த தீபாவளிக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. போ, இதுக்கு மேல நீ சோகமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கான். என் பையனை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நீ இனிமே எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்ப. மா, இன்னைக்கு ரொட்டியாமா? இன்னைக்கு தீபாவளிமா? இன்னைக்கும் இததான் சாப்பிடணுமா? தீபாவளினா என்ன? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருந்தா மட்டும் போதும். என்ன சாப்பாடுங்கிறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு உனக்கு ரெண்டு ரொட்டி கொடுக்கலான்னு நினைச்சேன். இப்ப அதுவும் உனக்கு கிடையாது. தம்பிக்கு மட்டும் பூரி எல்லாம் கொடுத்துருக்கீங்கம்மா. இங்க பாரு, சாப்பிட விருப்பம் இருந்தா சாப்பிட, இல்லனா வெளிய போ. ஒரு பையனுக்கு நல்ல சாப்பாடும் இன்னொரு பையனுக்கு ரொட்டியா? அட, உன் பிளேட்ல எப்படி இந்த பூரி வந்தது? சென்டோ, அவனோட சாப்பாட்டுல நீ கைய வைக்க கூடாது. சிண்டு, என்ன நடக்குது? அவனோட பிளேட்ல இருந்த பூரி எப்படி உன்னோட பிளேட்டுக்கு வந்துச்சு? உனக்கு நான் வெறும் ரொட்டி தானே வச்சிருந்தேன். நான் எதுவும் பண்ணலமா. ஆ, எனக்கு எல்லாம் தெரியும். ஆ, என்னோட காதையை நீ திருகிறியா? அம்மாவோட காதை திருகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. நான் இங்கதான் இருக்கேன். நான் எதுவும் பண்ணலமா. அப்போ எனக்கு என்ன நடக்குது? தப்பு செஞ்ச இந்த அம்மாவுக்கு சரியான தண்டனை கிடைச்சது. இந்த மாதிரி தப்பு எப்பவுமே செய்ய கூடாது. மறுநாள் என்ன ஆச்சுன்னா, சிண்டுவும் அவனோட தம்பியும் புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கூல்ல நடக்கிற ரன்னிங் ரேஸ்க்காக ரெண்டு பேரும் சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சிண்டு அந்த காம்படிஷனுக்கு ரொம்பவே தயாரா இருந்தான். அம்மா, இது ரொம்ப பழசுமா? ஆமாமா. அம்மா, எனக்கு புது டீ-ஷர்ட் இருந்தா குடுங்கம்மா. எனக்கு இது வேணாம். என்ன, ரெண்டு டீ-ஷர்ட் தான் இருக்குது. உனக்கு தெரியும்ல, ஒன்னு உனக்கு இன்னொன்னு உன் தம்பிக்கு. ஜெயிக்க போறது உன் தம்பி தான். அதனால அவன் தான் புது டீ-ஷர்ட் போடணும். நீ ஒன்னும் போட வேண்டாம். இந்தா, இத நீ போட்டுக்கோ. தோக்க போறவனுக்கு எதுக்கு புது டீ-ஷர்ட்? வீட்லயும் அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறான். வெளியே வந்தாலும் அவனோட நண்பர்கள் அவனை ஒதுக்கியே வைக்கிறாங்க. அவனை எல்லாரும் கிண்டல் பண்றதும் கேலி பண்றதுமாவே இருந்தாங்க. சிண்டுவோட தம்பிக்கு இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் அதுல ஆர்வமே காட்ட மாட்டான். அதனால அவன் அங்கிருந்து போயிட்டான். அட, நீ நில்லு. நீ இதுல கலந்துகிட்டு ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். தம்பி, இங்க பார், அம்மா சொல்ற மாதிரி இதுல கலந்துக்கோடா. அம்மாக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த ரேஸ்ல நீ கலந்துக்கோ. ஜெயிச்சு காட்டு பாப்போம். நானா? உன்னை கலந்துக்க சொன்னா மட்டும் நானான்னு பயந்து கேக்குறல்ல. சிண்டு, இந்த ரேஸ்ல நீ கலந்துக்கோ. நீதான் ஜெயிப்ப. நீதான் ஜெயிப்பேன்னு உன் மேல நம்பிக்கை வை. உனக்குதான் நான் இருக்கிறேன்ல. சரிமா, நீங்க சொன்னதுக்காக இதுல கண்டிப்பா கலந்துகிட்டு ஜெயிக்கிறமா.
அதுக்கப்புறம் அந்த ரேஸ்ல எல்லாருமே கலந்துகிட்டாங்க. சிண்டு எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு சந்தோஷமா அந்த ரேஸ்ல கலந்துகிட்டு ஓடுனான். அவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக அந்த சூனியக்கார அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சிண்டு எல்லார விடவும் ரொம்பவே முன்னாடி வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். சிண்டுவோட அம்மாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அவன் ஜெயிச்சதை அவங்களால நம்பவே முடியல. தன்னோட ரெண்டாவது பையன் தான் ஜெயிக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசையா இருந்தாங்க. அதனால அவங்களால இதை ஏத்துக்க முடியல. சிண்டுவும் தன்னோட ஆசைப்படி அந்த கேம்ல ஜெயிச்சான். எல்லார விடவும் ரொம்ப வேகமா ஓடி அந்த பந்தயத்துல அவன் முதல் பரிசு வாங்கினான். அவன் ஜெயிச்சு வாங்கின அந்த கப்பை அவங்க அம்மா தன்னோட கையில எடுத்தாங்க. அதுல இருந்து அவங்க அம்மாக்கு சிண்டுவ ரொம்பவே பிடிச்சிருச்சு. அன்னையில இருந்து சிண்டு கிட்ட அவங்க ரொம்ப அன்பா நடந்துகிட்டாங்க. அவனுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சிண்டுவோட சந்தோஷத்துக்கு காரணம் அந்த சூனியக்கார அம்மாதான். சிண்டு பையா, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாமா, நீங்க மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. நீங்க எப்பவுமே என்னோட அம்மா தான், இத நான் மறக்க மாட்டேன். சூனியக்காரங்களான நீங்க உங்க அன்பால எனக்கு அம்மாவா மாறிட்டீங்க.